வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் இதுவரை 1000 கோடி வசூல் பண்ண படங்கள் எது எதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2016 ஆம் ஆண்டு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன தங்கல் படம் 2024 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2017 ஆம் ஆண்டு தெலுங்கில் ரிலீஸ் ஆன பாகுபலி 2 படம் 1810 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2022 ஆம் ஆண்டு தெலுங்கில் ரிலீஸ் ஆன RRR படம் 1316 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2022 ஆம் ஆண்டு கன்னடத்தில் ரிலீஸ் ஆன KGF 2 படம் 1250 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2023 ஆம் ஆண்டு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பதான் படம் 1050 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2023 ஆம் ஆண்டு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஜவான் படம் 1120 கோடியே 39 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இதுவரை 6 படங்கள் 1000 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அதில் ஹிந்தியில் 3, தெலுங்கில் 2, கன்னடத்தில் 1. தமிழில் இதுவரை 1 படம் கூட 1000 கோடியை வசூல் பண்ணலை. தமிழில் 1000 கோடி வசூல் பண்ணுற முதல் படமாக லியோ படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. லியோ படம் 1000 கோடியை வசூல் பண்ணுமா பண்ணாதான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லியிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.